वेलकम टू सिनेमा क्रावटी இன்னைக்கு நாம 2023ல இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன ஒரு கன்னட ரொமான்டிக் எமோஷனல் டிராமா மூவியோட முழு கதையை நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சப்தசாகர தாச்சையல்லோ. சரி வாங்க நாம இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல 2010 காமிக்கறாங்க. ஒரு லக்ஸரி கார் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. இந்த காரை இப்படி வேகமா ஓட்டுறது. படத்தோட ஹீரோ தான். இவரோட பேரு மனு. இவருக்கு பக்கத்திலேயே படத்தோட ஹீரோயினும் இருக்காங்க. இவங்க பேரு பிரியா. இவங்களும் ஏன் இவ்வளவு வேகமா போற, கொஞ்சம் ஸ்லோவா போயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மனு கேட்கவே மாட்டேங்கிறாரு. மனு சொன்னா கேளு, ஸ்லோவா போ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இவரு அதெல்லாம் ஒன்னாகாது, வா நம்ம போலான்னு பயங்கர வேகமா போயிட்டு இருக்காரு. இந்த பிரியாவும் மனு நீ கார நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நட்ரோட்லயே அப்படியே இறங்கி நடந்து போறாங்க. இந்த மனுவும் பிரியா நீ என்ன பண்ற, காரு நட்ரோட்ல நின்னுட்டு இருக்கு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பிரியாவும் கிட்ட வராங்க. எதுக்காக இவ்வளவு வேகமா போற, ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் காரை எப்படி ஓட்டுவேன்னு உனக்கு தெரியல, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. மனு இது ஒண்ணு மேல இருக்க நம்பிக்கை பத்தின விஷயம் கிடையாது, இந்த காரோட விலை எவ்வளவு, சுமார் ஒரு 1.5 கோடி ரூபா இருக்கும், தெரியுதுல உன்னோட சம்பளம் எவ்வளவு, 12,000 ரூபா, நீ வேகமா போய் ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா நீ வாங்குற 12,000த்துக்கு இந்த காரை வாங்குறதுக்கு 80 வருஷம் ஆகும், சொன்னா புரிஞ்சுக்கோ, இவ்வளவு வேகமா போகாத அப்படின்னு பிரியா சொல்றாங்க. சரி இதுக்கப்புறமா நான் வேகமா போக மாட்டேன், வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பிரியாவும் வராங்க. ஆனா இந்த காரை செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா 40 வருஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரியாவும் கோவமாவே இருப்பாங்க. சரி உன்னோட பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு மனு கேட்பாரு. அதுக்கு பிரியாவும் நான் ஒன்னும் ரேடியோ ஸ்டேஷன் கிடையாது, நீ கேட்கும் போதெல்லாம் பாட்டு பாடுறக்கு, நான் ஒரு சிங்கர், சிங்கர்ஸ்க்கு என்னைக்குமே பாட்டு பாடுறக்கு ஒரு நல்ல மூடு வேணும், ஆனா நான் இப்ப அந்த மூட்ல கிடையாது, இப்பெல்லாம் பாட்டு பாட முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவமா பேசுவாங்க இந்த மனுவும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கர் இருக்காங்க, அவங்க பாடுறாங்களோ இல்லையோ கோவமா பேசினா கூட பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவங்களோட வாய்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு இந்த மனு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரியாவும் சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மனுவும் பிரியாவை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போறாரு. இந்த மனு இருக்கார்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அதனாலதான் இந்த மாதிரி லக்ஸரி கார் எல்லாம் ஓட்டிட்டு இருப்பாரு. இந்த வீட்டுல பிரபுன்னு ஒருத்தரும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவரோட வேலையை இந்த வீட்டுல இருக்கவங்களோட அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்றது, அவங்களோட கணக்கு வழக்க பாத்துக்கிறது, அவங்க என்னென்ன வேலை சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்யறது, அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் மேனேஜ் பண்றது, இந்த மாதிரியான எல்லா வேலையுமே இந்த பிரபு தான் பாத்துட்டு இருப்பாரு. இப்ப கூட ஏதோ உனக்கு பயங்கரமா திட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரும் மனு பாத்துட்டு ஏண்டா லேட்டு அப்படின்னு கேக்குறாரு. அண்ணா கொஞ்சம் டிராபிக்கா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிருச்சு அப்படின்னு. சரி மேடம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம், வண்டி எடு அப்படிங்கிறாரு. இந்த மனு ஒரு சின்ன வாடகை வீட்டுலதான் தங்கி இருப்பாரு. இவர் காலையில எந்திரிக்கும் போது அவரோட வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரியான வீட்டுக்கெல்லாம் என்னைக்குதான் போக போறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி ஏக்கமா இவரும் டெய்லியும் காலையில அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. இந்த வீட்டுல ஏகப்பட்ட லக்ஸரி கார் இருக்கும். இந்த வீட்டுல தங்கி இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கார் யூஸ் பண்ணுவாங்க. இவரோட பாஸ் ஒரு கார்ல போவாரு, அந்த பாஸோட பையன் ஒரு கார்ல போவாரு, அந்த பாஸோட ஒய்ஃப் ஒரு கார்ல போவாங்க, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு லக்ஸரி கார்ல போவாங்க. இந்த மனுவை இப்படி மாத்தி மாத்தி டிரைவ் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மனு கூட இன்னொரு வயசான ஒருத்தரும் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அவரோட பேரு சித்தப்பா. இந்த பாஸ்க்கு என்னைக்குமே அந்த சித்தப்பா வண்டி ஓட்டினா மட்டும்தான் பிடிக்கும். இந்த மனு வந்தா கூட சித்தப்பா எங்க நீ எதுக்கு வந்து காரை ஓட்டுற அப்படின்னு தான் கேப்பாரு. இல்ல சார் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு மனு சொல்வாரு. இப்ப பிரியாவை காமிப்பாங்க. இவங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க, இவங்களோட ஆசையே ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படிங்கறதா. இப்ப கூட ரொம்ப நல்லா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இந்த மனு வர்றாரு. இந்த பிரியா பாடுறதை கேட்டுட்டு விசெல்லாம் அடிக்கிறாரு. இவங்க பாடுறத ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரும் கேக்குறாரு. இவர் ஏற்கனவே இந்த காலேஜ்ல படிச்சவர் தான், சீஃப் கெஸ்டா இந்த காலேஜுக்கு வந்திருப்பாரு. பிரியா பாடுறதை கேக்குற இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. இவங்களும் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு மனு கிட்ட வராங்க. ஏ லூசு, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாட்டு பாடும் போது விசில் அடிக்காதன்னு, நான் சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த மனுவும் என்னவோ தெரியல, உன்னோட வாய்ஸை கேட்டாலே நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல ஒருத்தர் வராரு. இவர் அந்த மியூசிக் டைரக்டரோட அசிஸ்டண்டாமா, உங்களுக்கு பார்க்கவுங்கிற மியூசிக் டைரக்டரை தெரியுமா, அவர் உங்க காலேஜில தான் படிச்சாரு, இப்ப பிலிம்க்கெல்லாம் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு, உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மனுவும் ஆமாமா அவரோட எல்லா பாட்டியுமே இந்த பிரியா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, ஸ்டுடியோக்கு வந்து வாய்ஸ் ட்ரையல்ஸ் பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. இந்தாங்க விசிட்டிங் கார்டு, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட மனுக்கும் பிரியாக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. என்னவோ நான் ஒருத்தன் விசில் அடிச்சதுக்கே திட்டினேன், இப்ப நாளைக்கு உனக்கு 1000 பேர் விசில் அடிக்க வர போறாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மனு கேப்பாரு. இதை கேட்ட பிரியாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இந்த பிரபு இருக்கார்ல வழக்கம் போல அந்த வீட்டுல பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இந்த மனு கிட்ட வராரு. ஏண்டா லேட்டு அப்படின்னு கேக்குறாரு. அண்ணா டிராபிக் ஆயிருச்சா, அதான் லேட்டு அப்படிங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே காரணத்தை சொல்லு. சரி மேடம் வெளியே போகணுமாமா, நீ காரிடு அப்படிங்கிறாரு. அண்ணா கொஞ்சம் செலவுக்கு அப்படின்னு கேப்பாரு. இதை மட்டும் நீ மறந்துடாத, இந்த புடி அப்படின்னு இந்த மனுக்கு கொஞ்சம் காசை கொடுக்கறாரு. அண்ணா சம்பளம்
வந்த உடனே நான் குடுத்துறேன் அப்படிம்பாரு. சரி பரவாயில்லடா இப்ப நீ போ அப்படின் பிரபு சொல்வாரு. இப்ப பிரியாவோட வீட்டை காமிப்பாங்க. இவங்களுக்கு அம்மா தம்பின்னு ஒரு ஃபேமிலி, பிரியாவும் மனுவும் காதலிக்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் பண்ணிக்க போறாங்களாமா. அதுக்காக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தங்க போறதுக்கு இப்பயே வீடெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வாடகைக்கு ஒவ்வொரு வீடா போய் பாக்குறாங்க. எந்த வீடுமே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி வீடு தேடிட்டு இருக்கும் போது புதுசா கட்டின அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இத பாக்குற மனுவும் சரி நம்ம அங்க போய் பாக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல வேணாம் அப்படின்னு பிரியா சொல்வாங்க. நம்ம போய் சும்மா சுத்தி தானே பாக்க போறோம், இதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டெல்லாம் பாக்குறது நமக்கு ஒரு கனவு தான், வா நம்ம ரெண்டு பேரும் சும்மா போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு மனுவும் பிரியாவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அது ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட். இந்த மனுவும் பிரியாவும் உள்ள போறாங்க. அந்த வீடு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. இத பாக்குறவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியான வீட்டுக்கு வரதெல்லாம் நமக்கு ஒரு கனவு மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேருக்கு இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த மனு மாதிரி ஒரு சாமானியன் ஒரு 12,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரால எப்படி இந்த வீடெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு. இந்த மனுவும் பிரியாவும் அப்படியே பால்கனில போய் நிக்கிறாங்க. இந்த பிரியாக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிச்சு போயிருது. இந்த மனு அப்படியே ரொம்ப அமைதியாவே இருப்பாரு. இந்த பிரியாவும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி பார்த்தேன். நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, நமக்கு ஒரு குட்டி பாப்பா, என்னோட டிராவல் பிசினஸும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நீயும் ஒரு நல்ல சிங்கரா மாறிட்ட, உன்னோட பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆயிருச்சு, நம்மளும் வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப டயர்டாகி இந்த மாதிரியான வீட்டை வாங்க வரோம், எப்படி இருக்கும், அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப பிரியாவும் சிரிக்கிறாங்க. இப்ப பிரியா அவங்களோட அம்மா தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட சொந்த ஊருக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வராங்களாமா. இந்த மனு அவங்களுக்கு டிராவல்க்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. இந்த பிரியாக்கும் இந்த மனு விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க போறாங்க. அதனால கையில பாத்தீங்கன்னா சிம்பிளா காமிக்கிறாங்க. இந்த மனு அதே மாதிரி கையில ஒரு சிம்பிள் காமிக்கிறாரு. இப்ப பிரியாவோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு வரும். இந்த பிரியா சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்க வீடு ஒரு பெரிய கடலுக்கு பக்கத்துல இருந்திருக்கும். அந்த கடலோட அலையோட சத்தம் இந்த பிரியாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பிரியா படிக்கிறதுக்காக பெங்களூர் போகணும்னு இவங்களோட அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. பெங்களூர்ல இந்த மாதிரி கடல் கிடையாது, இந்த கடலோட அலையோட சத்தம் இல்லாம என்னால வாழ முடியாது, நான் பெங்களூருக்குலாம் வரலப்பா அப்படின்னு பிரியா சொல்லியிருப்பாங்க. யாரு சொன்னா பெங்களூர்ல கடலோட அலையோட சத்தம் கேட்காதுன்னு. ஒரு சின்ன சங்கு எடுத்துட்டு வந்து இந்த பிரியாவோட காதுல வைக்கிறாரு. அந்த சங்குல இருந்து இந்த கடலோட அலையோட சத்தம் அப்படியே கேக்குது. இத கேக்குற பிரியாக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. இப்படிதான் பிரியா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களோட ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க ஊர்ல இருக்க அந்த கடலையும் பாக்குறாங்க, அந்த கடலோட அலையோட சத்தம் எல்லாம் கேக்குறாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மனுக்கு போன் பண்றாங்க. இந்த மனுவும் நான் காரை ஓட்ட போறேன், இப்ப உன்கிட்ட பேச முடியாது, நான் போனை வச்சிடறேன் அப்படிம்பாரு. மனு பிளீஸ் நீ போனை வச்சிடாத, நீ பேச வேணா, நான் பேசுறத மட்டும் நீ கேளு போதும் அப்படிம்பாங்க. இந்த கார்ல மனுவோட பாஸோட ஒய்ஃப் வந்து ஏறாங்க. எப்ப பார்த்தாலும் போனே பேசிட்டு அப்படின்னு திட்டவும் செய்வாங்க. இந்த மனு ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டு இந்த பிரியா சொல்றதை கேட்டுட்டு காரை ஓட்டிட்டு இருப்பாரு. இப்ப நீ பெங்களூர்ல அந்த டிராபிக்ல இருக்கல, இந்த சத்தத்தை மட்டும் நீ கேள, உனக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த கடலோட அலையோட சத்தத்தை அப்படியே போன்ல இந்த மனுக்கு கேக்குற மாதிரி பண்றாங்க. இந்த மனு அதை கேக்குறாரு. இவருக்கு அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. மனு இந்த அலையோட சத்தத்தை கேட்டல, இத கேக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது. இந்த கடல் கிட்ட வரும்போதுதான் என்னோட மனசுல இருந்து பாட்டு பாடணும்னு எனக்கு தோணுது. நம்ம இந்த மாதிரி ஒரு சமுத்திரத்துக்கு பக்கத்துல வீடு வாங்கினா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்ல, நான் இவ்வளவு நாள் உன்கிட்ட இந்த ஒரு விஷயம் சொன்னதே கிடையாது, இந்த சமுத்திரத்துக்கிட்ட இருக்கும் போது நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும் அந்த அளவுக்கு உன் கூட இருக்கும் போது நான் ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா என்னோட சமுத்திரமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாங்க. இத கேக்குற மனுவும் பிரியாக்கு அந்த கடலும் அந்த கடலோட அலையோட சத்தமும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இவரு அந்த சங்க காதுல வச்சுட்டு அந்த கடலோட அலையோட சத்தம் கேட்டுட்டு இருப்பாரு. இந்த பிரபு இருக்கார்ல இவருக்கிட்டயும், அண்ணா உங்களுக்கு கிராமத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்துல கடல் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட பிரபுவும், ஆமாடா வீட்டு பக்கத்திலே கடல் இருக்கு, பைப்ப திறந்தா குழாயில இருந்து ஸ்ட்ரைட்டா குழம்பு பாத்திரத்துக்குள்ளேயே மீன் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுவை கலாய்க்கிற மாதிரி பேசுவாரு. இல்லனா கடலுக்கு பக்கத்துல வீடு வாங்கணும்னா எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாரு. இதுக்காக நீ கேக்குற, அந்த பொண்ணுக்காக தானே, நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆயிரலாம் தானே யோசிக்கிறீங்க, அவன் இங்க வாழ்க்கை ஃபுல்லா உழைச்சும் ஒரு சின்ன நிலம் கூட வாங்க முடியல, இதுல இவன் கடலுக்கு பக்கத்துல வீடு வாங்க போறானாமா, போடா போடா போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபு சொல்லிட்டு போறாரு. இந்த பிரியாவும் ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. இந்த மனுவும் பிரியாவும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பிரியா போன் பண்ணிட்டு, இன்னும் நீ கிளம்பலையான, தியேட்டருக்கே வந்துட்டேன் அப்படின்னு மனு கிட்ட கேட்பாங்க. ஆனா இந்த மனு இன்னும் வேலைதான் செஞ்சிட்டு இருப்பாரு. பிரியா கிட்டயும், இதோ நான் கிளம்பிட்டேன் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்வாரு. இந்த பிரியாவும், பரவாயில்ல நீ மெதுவாவே வா, காரை மட்டும் வேகமா ஓட்டிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. இத கேட்ட மனுவும் சரின்னு சொல்வாரு. இப்ப ஒரு கார் பயங்கர வேகமா போகுது, ஒருத்தர் மேல அந்த கார் அப்படியே மோதுது, அவரு உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த கார்ல வந்தவரு காரை ரிவர்ஸ் எடுத்து இப்படி உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கிறவர் மேல காரை ஏத்திட்டு வேகமா போறாரு. இவர் இறந்தே போயிருவாரு. இந்த இறந்து போனவரோட பொண்ணும்
அப்பான்னு கத்திட்டு வேகமா ஓடி வராங்க. இப்படி ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த மனுவோட பாஸ் இருக்கார்ல இவரோட பையன் தான். இவன் தான் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இவனோட அம்மாவும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நம்ம பையன் மட்டும் ஜெயிலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வேற யாரையாவது ஜெயிலுக்கு போக வைங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமா சொல்லிட்டு போறாங்க. இந்த பாஸ் இருக்கார்ல இவரும் கூட இந்த வீட்டுல சித்தப்பான்னு வேற ஒரு டிரைவரும் வேலை பார்த்துட்டு இருப்பார்ல, பேசாம அவரை வேணா இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னு ஜெயிலுக்கு போக சொல்லலாமா, அவருக்கு வேணும்னா கொஞ்சம் பணமும் கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட பிரபுவும் இல்ல சார், அவரு கொஞ்சம் வயசானவரு, அவரோட வயசுக்கு இவ்வளவு ஸ்பீடா போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, பேசாம இத பத்தி மனு கிட்ட வேணா கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனு பாக்குறதுக்கு இந்த பிரபு வராரு. நீ மட்டும் இந்த பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன்னா உனக்கு 15 லட்சம் தருவாங்க, ஒரு 3-4 மாசத்துல உன்னை பெயில் எடுத்து நாங்க வெளியே கூட்டிட்டு வந்துடுறோம், நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மனுவும் வெளியே வந்துட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பிரபுவும் கிட்ட வந்துட்டு இந்த 15 லட்சத்தை உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், நீ தான் நீங்க சொன்ன கடலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு, இந்த 15 லட்சம் மட்டும் இருந்தா போதும், நீ நினைச்ச மாதிரி கடலுக்கு பக்கத்துல வீடு வாங்கிட்டு நீ லவ் பண்ற பொண்ணு கூட்டிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரலாம், இது உனக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு, நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபு போறாரு. இப்ப மனுவரோட பாஸ் கிட்ட வராரு, எனக்கு 35 லட்சம் வேணும், அப்பதான் இந்த பழியை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாஸ் அந்த பணத்தை குடுக்கறேன்னு சொல்லிருவாரு. இப்ப அட்வான்ஸா ஒரு 3 லட்சத்தை இந்த மனு கிட்ட குடுக்கறாரு, மிச்ச பணத்தை ஏரிங்க அப்புறமா குடுக்கறேன் அப்படின்னு சொல்வாரு. இதை கேட்ட மனுவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பிரியா பக்கத்தான் வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தங்க போறக்கு ஒரு வீடை இப்பயே பார்த்து அதுக்கு அட்வான்ஸும் குடுக்கறாங்க. இந்த மனுக்கு ரொம்ப சோகமா இருக்கு, பிரியாவ பிரிய போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட இந்த 3 லட்சம் பணம் இருக்க பேக்கையும் குடுக்கறாரு. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்வாரு. இது எதுக்காக அப்படின்னு பிரியா கேக்குறாங்க. அப்பதான் மனுவும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்ட பிரியாவும் மனு நீ ஜெயிலுக்கு போகாத, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரியா, ஒரு 3-4 மாசம் தான், நான் எப்படியாவது பெயில வந்துருவேன், நீ நினைச்ச மாதிரியே கடலுக்கு பக்கத்துல அந்த கடலோட அலைகள் கேக்குற சத்தத்துக்கு பக்கத்திலேயே நம்ம ஒரு வீடு வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை மாறிடும், சொன்னா புரிஞ்சுக்கோ, ஒரு 3-4 மாசம் தான் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல, அதுக்கு பதிலா தான் நீ என் கூட இருக்க, என்ன விட்டு பிரிஞ்சு போய் நீ ஜெயிலுக்கு போயிடாத, இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த மனு கேட்கவே மாட்டாரு, கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாரு. இவரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருவாரு. சரி, நம்மள பாக்குறதுக்கு பிரியா வருவாங்களான்னு இவரு பாத்துட்டே இருக்காரு. பிரியா வரவே இல்ல, இவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க, இப்ப இவரை ஜெயில போட சொல்லிருவாங்க. இவரு சோகமா வெளியே வராரு, இப்பயாவது பிரியா நம்மள பாக்க வருவாங்களா அப்படின்னு. ஆனா இந்த பிரியா பாத்தீங்கன்னா மனு மேல ரொம்ப கோபத்தோட இருப்பாங்க, இவரு அரெஸ்ட் பண்ணத டிவில எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறமா தான் மனுவ பாக்குறதுக்கு இவங்களும் வராங்க. இப்ப மனுவ அப்படியே ஜெயிலுக்கு ஒரு வேன்ல கூட்டிட்டு போவாங்க. இவங்க ரெண்டு பேருமே கையில ஒரு சிம்பிள் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி வைக்கிறாங்க. இந்த மனுவை தூக்கி ஜெயிலையும் போட்டுருவாங்க. அந்த ஜெயிலோட ஜெயிலரும் இதுல சில பேர் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருப்பீங்க, சில பேர் தப்பு பண்ணாம கூட உள்ள வந்திருக்கலாம், ஆனா இதையெல்லாம் கோர்ட்டு தான் விசாரிச்சு உங்களுக்கான தண்டனையை கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கான யூனிஃபார்மா நாங்க கொடுப்போம், இதுக்கப்புறமா இந்த ஜெயிலு தான் உங்களோட வீடு, வேலை செய்யற இடம் எல்லாமே இதுதான், வந்த எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம அமைதியே ஜெயிலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களெல்லாம் உள்ள அனுப்பிச்சுடுறாரு. ஒரு டாய்லெட் இருக்கு, அங்கதான் இவங்க எல்லாத்தையுமே தங்க வச்சிருக்காங்க. அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் உட்காந்து அழுதுட்டே இருப்பான், ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு அங்க வந்திருக்க சில கைதிகள்லாம் அந்த பையனை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஜெயில டாய்லெட் போற கூட ஒரு டைம் இருக்கு, டைமுக்கு மட்டும்தான் டாய்லெட் போக முடியும், அதுவும் எல்லாரும் வரிசையா நின்னு அவங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அப்பதான் போக முடியும். இந்த மனுவ லைன்ல நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் வந்து உன்னை அண்ணன் பாக்கணும்னு கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட இந்த மனுவை கூட்டிட்டு போயிருப்பாரு. இவரோட பேரு சுமு, இவரு பல வருஷமா இந்த ஜெயில தான் இருக்காரு போல. இவர் அந்த மனு கிட்ட இந்த ஜெயில பத்தி எல்லாம் சொல்றாரு. ஜெயில பொறுத்த வரைக்கும் பணம் தான் இங்க எல்லாமே, பணம் கொடுத்தா இங்க என்ன வேலை வேணாலும் நடக்கும், சொல்ல போனா இங்க லட்சக்கணக்கில் பிசினஸ் நடக்குது, இதுல ஒரு பங்கு அந்த டவருக்கு தான் போய் சேரும். இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் இங்க போலீஸே எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இங்க சில கைதிகள் இருக்காங்க, அவங்க தான் இந்த ஜெயிலுக்கு போலீஸ் மாதிரி, அவங்க கிட்ட தான் மொத்த கண்ட்ரோல் இருக்கும், சொல்ல போனா கைதிகளால் கைதிகளுக்காக கைதிகளே உருவாக்கப்பட்ட ஒரு சிறை தான் இது. இந்த கேட்டுக்கு அந்த பக்கமா கைதிகளை திருத்துறோன்னு ஒரு பெரிய அநியாயமே நடந்துட்டு இருக்கு. வெல்டிங், நேத்திங், பிரிண்டிங், கார் பிரிண்டிங், நெசவுன்னு அங்க ஒரு பெரிய ஃபேக்டரியே நடந்துட்டு இருக்கு. அங்க ஒருத்தன் தடிமாடு மாதிரி நின்றுட்டு இருக்கான்ல, அவன் பேரு பாண்டே, அவன் தான் இப்படி கைதிகளை எல்லாம் திருத்துறேன்னு அவங்களை வச்சு மிருக மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கான். நீ தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிடாத, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்டயே கேளு, இனிமேல் நீ எங்க கூட தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட மனுவும் பரவாயில்லையே, இப்படிப்பட்ட சிறைக்குள்ள கூட இந்த சும்மு மாதிரி ஒரு சில நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப பிரியாவும் மனுவை பாக்குறதுக்காக கேசியர் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஜெயிலுக்கு வராங்க. ஆனா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகளை பாக்கணும்னா கூட அங்க இருக்க போலீஸ்க்கெல்லாம் காசு கொடுக்கணும் போல. இந்த பிரியாவும் அந்த பணத்தை கொடுத்துட்டு ஜெயிலுக்குள்ள வராங்க. இவங்க மனுவை தேடிட்டே இருக்காங்க. இந்த சிறைக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயும் விசிட்டிங் அவர் வந்துருச்சு.
போயிருச்சு அப்படினு சொல்றாங்க இந்த கைதிகளும் இவங்கள பார்க்க வந்திருக்கவங்கள பார்க்க போறாங்க இந்த மனு வராரு பிரியாவும் மனு கிட்ட வராங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜெயில் கம்பிக்குள்ள இருக்க கைய ஒருத்தருக்கு ஒருத்தர தொட்டுக்கறாங்க இப்போதான் என்னோட உடம்புக்கு சார்ஜர்ன மாதிரி இருக்கு அப்படினு மனு சொல்வாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜெயிலுக்குள்ள கைதிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த ஜெயிலை கண்ட்ரோல் பண்ணிட்டு சில கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த மனுவை இழுத்துட்டு போறாங்க உனக்கான டைம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போறாங்க இந்த பிரியாவை கூட அவ்வளவுதான் வா அப்படினு இழுத்துட்டு போறாங்க இந்த பிரியா செஞ்சு கொண்டு வந்த கேசரி எல்லாம் கூட கீழே விழுந்துரும் இத பாக்குற பிரியாவும் அழுதுட்டே அங்க இருந்து போறாங்க இந்த மனுவை போட்டு அந்த ஜெயிலை கண்ட்ரோல் பண்ற கைதிகள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்க அந்த சூமர் கார்ல அவரும் மனு கிட்ட வந்துட்டு நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தாதான் எதுனாலும் நடக்கும் உன்னை பார்க்க வந்தவங்க உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னா அதுக்கு கூட நிறைய பணம் கொடுக்கணும் இத பத்தி உன் பாஸ் கிட்ட பேசு இந்த சிறையில வாடகைக்கு போன் வாங்கி பேசலாம் நீ வேணா அந்த போனை வாங்கி உன்னோட பாஸ் கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு இந்த மனுவும் அண்ணா என்கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறாரு சரி பரவாயில்லடா நான் தரேன் நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீ உன்னோட பாஸ் கிட்ட பேசு அப்படிங்கிறாரு இத கேட்ட மனுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு இப்ப வாடகைக்கு அந்த போனை வாங்கிட்டு அந்த பிரபு இருக்கார்ல அவர்கிட்ட தான் இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இத பத்தி பாஸ் கிட்ட சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாரு நீ ஒண்ணு கவலைப்படாத இத பத்தி நான் பாஸ் கிட்ட சொல்றேன் இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு பிரபு சொல்வாரு இந்த மனுவும் பிரியா கிட்ட போன் பண்ணிட்டு இன்னைக்கு நடந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது என்னோட பாஸ் கிட்ட சொல்லிட்டேன் இனிமேல் நீ எப்ப வேணா என்ன பார்க்க வரலாம் என் கிட்ட எவ்வளவு நேரம் வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு இப்ப இவரோட பாஸ் இந்த ஜெயிலுக்கு இந்த மனுவை பார்க்க வந்திருப்பாரு ஆனா இந்த பாஸ் பாத்தீங்கன்னா தனியா அந்த ஜெயிலரோட ரூம் இருக்குல்ல அங்கேயே இந்த மனுவை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு சாரிப்பா இந்த மாதிரியான தப்பெல்லாம் இதுக்கு மேல உனக்கு நடக்காது நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நான் ஜெயிலர் கிட்ட சொல்லிட்டேன் நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்க போது லாயர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேட்டு அதே மாதிரி நீ சொல்லு நான் சொன்னது சொன்னதான் உன்னை எப்படியாவது நான் பெயில் எடுத்துருவேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிறாரு அந்த லாயர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாரு இத கேட்ட இவரோட பாசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மனுவும் ஜெயிலுக்கு வந்துட்டு அந்த சுமூரு கார்ல அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு என்ன உன்னோட பாஸ் உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாரு போல அப்படின்னு இந்த சுமு சொல்வாரு ஆமாண்ணா அவரு ரொம்ப நல்லவரு என்னை எப்படியாவது பெயில் எடுத்துருவாரு நான் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து போயிருவேன் அவர்கிட்ட உங்களை பத்தியும் சொன்னா இந்த ஜெயிலுக்குள்ள உங்களை மாதிரியான ஒரு நல்ல மனுஷனை பாத்திருக்கேன்னு இத கேட்ட சுமுவும் என்னது என்ன பத்தி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு கிட்ட ரொம்ப பாசமா பேசுவாரு சரி நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு அவனுங்க மிச்ச வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருவானுங்க சீக்கிரமா போ அப்படின்னு இந்த சுமுவும் பயங்கர அக்கறையா பேசுறாரு ஆனா அதுக்கப்புறமா ஒரு மாதிரி பிள்ளைத்தனமா சிரிக்கிறாரு அடுத்த நாள் ஆகுது இந்த மனுவோட பாஸ் இருக்காருல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது இவர் அப்படியே இறந்தும் போயிருவாரு இந்த விஷயத்த கேட்ட பிரியாக்கு ரொம்ப சோகமா இருக்கு இதுக்கப்புறமா மனுவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா முடியாதேன்னு தெரியலன்னு இவங்களும் ரொம்ப சோகத்துல இருப்பாங்க இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கனால அவங்க காலேஜ்ல கூட இவங்களால பாட்டு பாட முடியாது அப்படியே பாட்டு பாடாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவாங்க எக்ஸாம் கூட எழுத மாட்டாங்க அவ்வளவு சோகத்துல இருப்பாங்க இங்க இந்த மனுவையும் பார்க்க வந்து உன்னோட பாஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்வாங்க இத கேட்ட மனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப சோகமா இருப்பாரு இந்த பிரியாவும் நீ ஒண்ணும் கவலைப்படாத உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்வாங்க சச்சா நீலா உன் அதை பத்தி கவலைப்படாத அவர் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமா சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு இவர் இப்படி சோகமா இருக்கிறத அந்த சோமு பாக்குறாரு அவரும் மனு கிட்ட வந்துட்டு என்னாச்சும் மனு ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு இவருக்கிட்ட ரொம்ப பாசமா பேசிட்டு இருப்பாரு சரி வா நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசலாம் அப்படின்னு இவர தங்கியிருக்க இடத்துக்கிட்ட இருந்து வெளியே கூட்டிட்டு வருவாரு அதுக்கப்புறமா இந்த மனுவை அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு இத்தனை நாள் உன்னோட பாஸ்காக தாண்டா என் கூட உன்னை தங்க வச்சிருந்தேன் அந்தால இறந்து போயிட்டானாம்ல இனிமேல் ஒன்னால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை போட்டு இந்த சோமோட ஆளுங்க எல்லாம் பயங்கரமா அடிப்பாங்க இங்க இருக்க எல்லா டாய்லெட்டையும் இனிமேல் நீ தான் கழுவ போற அப்படின்னு சொல்லிட்டு மனுவையும் இந்த ஜெயிலுக்கு வந்தப்போ ஒரு பையன் அழுதுட்டே இருந்திருப்பான்ல அவனும் மனுவும் தான் இங்க இருக்க டாய்லெட் எல்லாம் கழுவிட்டு இருப்பாங்க இந்த மனுவ சோமு கிட்ட நான் எவ்வளவு வேலை வேணும்னாலும் செய்யறேன் என்ன விசிட்டிங் ரூமுக்கு மட்டும் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சோமுவும் நீ விசிட்டிங் ரூமுக்கு போகணும்னா நீ எத்தனை கக்கூச கழுவணும் தெரியுமாடா அப்படின்னு சொல்றாரு இந்த மனுவும் பரவாயில்லன்னு சொல்றாரு இந்த மனு தான் அந்த டாய்லெட் எல்லாம் பயங்கரமா கழுவிட்டு டயர்டா வராரு இவரை போட்டு அடிச்ச காயெல்லாம் அவரோட முகத்துல இருக்கு இத பிரியாவும் பாக்குறாங்க இத பாக்குற பிரியாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியா பாத்தீங்கன்னா அந்த பிரபு இருக்கார்ல அவரை பார்க்க போயிருப்பாங்க இந்த பிரபு கிட்ட ஒரு சின்ன கார் தான் இருக்கும் இவரும் அந்த கார் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு வெளியே வருவாரு இந்த பிரியாம இவரு கிட்ட வந்துட்டு உங்களோட பாஸ் இறந்து போயிட்டாங்க மனுவ ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த பிரபுவும் என்னோட பாஸ் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் எப்படியாச்சும் கண்டிப்பா மனுவ வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு இப்ப இவரோட பாசுக்கு ஃபியூனரல் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் மனுக்கு வாதாடிட்டு இருக்க அந்த பெரிய லாயரும் இந்த பாஸோட ஒய்ஃப் கிட்ட அந்த டிரைவரோட கேஸ நம்ம என்ன பண்ணலாம் சார் வேற அந்த டிரைவரை எப்படியாவது பெயில
வெளியே கொண்டு வந்துடணும்னு சொன்னாரு. நம்ம அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இவங்க அவரு கொடுத்த வாக்கு கொடுத்ததாவே இருக்கட்டும், அந்த பையனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பிரபு அவங்க பின்னாடியே போயிட்டு, பாஸ் கொடுத்த வாக்கு அவரோடய போயிடட்டும் மேடம், ஏன்னா அந்த மனுங்கிற டிரைவர் திருப்பி வெளியே வந்துட்டானா உங்களோட பையனுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும், ஏன்னா உங்க பையன் தான் இனிமேல் எல்லா பிசினஸையும் பாத்துக்கணும், அந்த மனு வெளியே வந்து ஏதாவது தப்பா நடந்துட கூடாதுல்ல அதான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட இவங்களும், சரி நீங்க இதை பத்தி லாயர் கிட்ட சொல்லிருங்க, இனிமேல் நீங்களே எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. இதை கேட்ட பிரபுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு, ஏன்னா இவரு இதுவரைக்கும் இந்த வீட்டுல சாதாரணமா சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஆனா இவங்க இனிமேல் நீங்களே எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இவரு தான் இனிமேல் இதெல்லாம் பாத்துக்க போறாரு போல பயங்கர ஹாப்பியா இருக்காரு. அந்த லாயர் கிட்டையும் மனுக்காக இனிமேல் வாதாட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இன்னொரு பக்கம் இந்த மனுவை பாத்தீங்கன்னா, அந்த சோமோட ஆளுங்கெல்லாம் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்களுக்கு போர் அடிக்குதுன்னா புதுசா வந்திருக்க கைதிகளை யாராவது ஒருத்தர கூட்டிட்டு போயிட்டு அவங்கள பயங்கரமா அடிப்பாங்க. இப்ப கூட ஒரு கைதியை கூட்டிட்டு போறக்க ஒருத்தன் வரான். இந்த மனுலாம் சரியான கோவத்துல இருப்பாரு, கையில ஒரு கத்தி வச்சிருக்காரு, எவனாவது கிட்டத்துல வந்தானா ஒரு சொருகு சொருகிரலான்னு கையில கத்திய வச்சுட்டு முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த சோமோட ஆள் வந்து ஒரு பையன் அழுதுட்டே இருப்பான்ல, அந்த பையனை கூட்டிட்டு போறான். அந்த பையனும், அண்ணா என்ன விட்டுறீங்கன்னா இப்படி என்ன போட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இருந்தாலும் அவனுங்க கேட்காம இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதெல்லாம் தாங்க முடியாத அந்த பையன் ஜெயில இருக்க தண்ணி டேங்க்ல அப்படியே மூழ்கி இறந்து போயிருவான். இத பாக்குற மனுக்கும் ரொம்ப சோகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பிரியாவும் அந்த பெரிய லாயர் இருக்காருல அவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அவரு தான் மனுவோட கேஸ் இனிமேல் பார்க்க மாட்டாருல, அதனால பிரியாவை பார்த்தாலே எதுவும் பேச மாட்டாரு. இதுங்கெல்லாம் எதுக்குதான் வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்குதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போயிருவாரு. இந்த பிரியாவை மதிக்கவே மாட்டாரு. ஆனா இந்த பிரியா டெய்லி இந்த லாயரோட ஆபீஸ்க்கு வருவாங்க, எப்படியாவது இந்த கேஸ் இவரு வாதாட வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவரு வரவே மாட்டாரு. கோர்ட்லயும் இந்த மனுக்கு லாயர் வரலன்னு இவரை தூக்கி மறுபடியும் ஜெயிலே போட்டுருவாங்க. இந்த பிரியாவும் அந்த பிரபு இருக்காருல அவரு தான் மறுபடியும் பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அவரோட வீட்டு முன்னாடி ஒரு புது காரு பெருசா நின்னுட்டு இருக்கு. இதை பாக்குற பிரியாக்கும் புரிய வருது, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா மனுவை ஏமாத்திட்டாங்க, இனிமேல் இவங்க யாருமே மனுவை காப்பாத்த மாட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு புரிய வருது. இந்த பிரபு வாங்கியிருக்க புது கார் மேல ஒரு பெரிய கள்ள தூக்கி போட்டு அங்கிருந்து போறாங்க. மனு கொடுத்த 3 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதுல இருந்துதான் பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு லாயர் கிட்ட குடுக்கறாங்க. இவர் ஒரு சின்ன லாயர் தான், இருந்தாலும் நல்லவரு. இவர் மூலமாவது மனுவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் பணத்தை குடுக்கறாங்க. இந்த லாயரை கூட்டிட்டு வந்து இந்த மனுக்காக வாதாடலாம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜெயிலுக்குள்ள மனு அந்த ஜெயில இருக்கவங்க எல்லாம் அடிக்காம இருக்கணும்னா அதுக்கு வேற தனியா பணம் குடுக்கணுமாம். இந்த விசிட்டிங் ரூம் வரதுக்கு வேற பணம் எல்லாம் குடுக்கணும் இல்ல. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த 3 லட்சம் எல்லாம் மொத்தமா செலவாக ஆரம்பிக்குது. கோர்ட்ல ஹியரிங் வருது. இந்த மனுவும் ஜட்ஜு கிட்ட, நான் அந்த காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணல, அந்த கொலையும் பண்ணல, அன்னைக்கு நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த லாயரும், இவரு சொல்றது உண்மைதான், அந்த காரை ஓட்டுனத அன்னைக்கு யாரும் பாக்கல, அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் பண்ணப்போ அந்த இறந்து போனவரோட பொண்ணு மட்டும்தான் அங்க இருந்தாங்க, அவங்கள வேணா நம்ம கூப்பிட்டு விசாரிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட யாரு பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு இந்த லாயர் கேக்குறாரு. அதுக்கு இவங்களும், அந்த காரை யாரு ஓட்டினாங்கன்னு நான் பாக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாயரும், இதுவே போதும், இவர் எந்த ஒரு குற்றமும் பண்ணல, இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு இவரு சொன்னாரு, இப்ப நான் பண்ணலன்னு சொல்றாரு. விட்டா என்னோட அப்பாவை யாரும் கொலை பண்ணல, அவரே வேணுனே போய் கார் முன்னாடி விழுந்துட்டாருன்னு இந்த கேஸ மொத்தமா முடிச்சிருவாங்க, என்னோட அப்பாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஜட்ஜும், நாங்க ஒன்னும் அப்படியே சும்மா விட்டுற மாட்டோம், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, இன்னும் இவரை நல்லா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை தூக்கி ஜெயில போடுறாங்க. இவருக்கு இன்னும் பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது பிரியாக்கும் பயங்கர சோகமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் உன நான் வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க. இந்த மனு அந்த லெட்டரை திறந்து படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தரப்பாரு. ஆனா அதுக்குள்ள அந்த சோமோட ஆள் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை புடிங்கி அப்படியே வாய்க்குள்ள போட்டு மென்னு முழுங்கிடுவான். பிரியாவை பத்தி வர இவன் தப்பா பேசுறான். இதை கேட்ட மனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஜெயிலுக்குள்ள வந்து இவனை அடிக்கிறக்காக கீழ இருக்க ஒரு கல் எடுக்கிறாரு. அப்பதான் இந்த ஜெயில பாண்டேன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதான் அந்த வெல்டிங் நெசவுன்னு கைதிகளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க கைதிகளை திருத்துறேன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு வர்றாரு. கோவத்துல அவனை போய் அடிச்சிடாத, நீ அதுக்கப்புறமா கடைசி வரை இந்த ஜெயில விட்டு போக முடியாது, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மனுவும் அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு இவர்கிட்ட போய் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவரும், சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னோட பேரு மனு அப்படிங்கிறாரு. நீ என்ன தப்பு பண்ணி உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இந்த மனு, நான் எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வந்துட்டாண்டா இன்னொரு நல்லவன், இவன் எந்த ஒரு தப்பும் பண்ணலையாமா, இதை நம்ம நம்பிடமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாண்டேவன் கிட்ட வந்துட்டு, இங்க இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அதோ அவருக்கால அவன் திருடி இருக்கான், இவருக்கால கொலை பண்ணிருக்கான், இவனுங்களெல்லாம் விடு, கடவுள் ராமர் இருக்காருல அவரே சில தப்புகள் எல்லாம் பண்ணிருக்காரு, நம்ம எல்லாம் வெறும் மனுஷங்க தான், நம்மளும் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்போம், நீ என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்த அதை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இருந்தாலும் இந்த மனு பாத்தீங்கன்னா, நான் உண்மையதான் சொல்றேன், நான் எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப
உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ என்னைக்கு உண்மை சொல்றியோ அன்னைக்கு தான் உனக்கு இங்க வேலை அப்படிங்கிற மாதிரி மனுக்கு வேலை தராம அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மனு சோகமா இருக்காரு. இந்த சோமோட இடத்துல இருக்கிறதுக்கு இவருக்கு சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் இந்த பாண்டே கிட்டே வந்துட்டு எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. மறுபடியும் இவரு, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், இட்டன்றேன், அதனாலதான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இப்பதான் உண்மையும் சொல்ற, வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு இவருக்கு நெசவு பண்ற ஒரு வேலை கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் பிரியாவும் மனு கொடுத்த அந்த 3 லட்சம் மொத்தமா செலவானனால இவங்க படிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இப்ப ஒரு இடத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மனு அந்த துணி நெசவு பண்ற வேலைய ரொம்ப நல்லா கத்துக்கிறாரு. வந்த கொஞ்ச நாள்லயே நல்லா வேலை பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே சூப்பரைஸ் பண்ற அந்த அளவுக்கு போயிருவாரு. அடிக்கடி இந்த சோமுவும் அவனோட கேங் ஆளுங்களும் வேற இந்த மனுவை கிண்டல் பண்றது, பிரியாவை பத்தி தப்பா பேசுறதுன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாண்டேதான் அவனுங்க எல்லாம் கிடைக்கிறானுங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிருவாரு. இப்படியே சில நாட்கள் போது இந்த மனுவை ஜெயில இருந்து வெளியே கொண்டே வர முடியல. இந்த லாயரும் மனுவை பார்க்க வந்து, இந்த டேப் ரெக்கார்டரை உன்கிட்ட பிரியா கொடுக்க சொன்னா, இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டரை இந்த மனு கிட்ட கொடுக்கறாரு. ஆனா இந்த ஜெயிலுக்குள்ள சோமோட ஆளுங்களா இருக்காங்கல்ல, இவனுங்க எல்லாம் விசிட்டிங் ரூம்ல இருந்து வரவங்க என்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர் எல்லாம் உள்ள கொண்டு போக கூடாது. இந்த மனுவும் பாண்டேவோட கேங்ல இருக்க ஒருத்தர் மூலமா அந்த டேப் ரெக்கார்டரை உள்ள கொண்டு போயிருவாரு. அதை இந்த சோமோட ஆளுங்களுக்கு தெரியாம அந்த டேப் எடுத்துட்டு போய் ஒரு டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேக்குறாரு. பிரியா தான் இவரு கிட்ட பேசுறக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் அந்த டேப்ல பேசிருக்காங்க. இந்த மனுக்காக ஒரு பாட்டும் பாடி காமிக்கிறாங்க. இந்த மனுவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்தர்லான்னு இவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்க அம்மா தம்பின்னு அவங்க கிட்ட கூட நல்லா பேச மாட்டாங்க. இதெல்லாம் பாக்குற பிரியாவோட அம்மாக்கு ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கும். இந்த மனுவை வெளியவே கொண்டு வர முடியல. பிரியாவும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரியாவோட அம்மா மனுவை பார்க்க வராங்க. அவ டெய்லியும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கா, இப்படி கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் மட்டும்தான் அலைஞ்சிட்டு இருக்கா, அவ பாட்டு பாடுறதை கூட நிறுத்திட்டா தெரியுமா, இப்ப ஒரு இடத்துல வேலைக்கு தான் போயிட்டு இருக்கா, அவளோட வாழ்க்கையை மொத்தமா இப்படி போயிருமோன்னு பயமா இருக்கு, நீ தான் அவ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத கேட்ட மனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்ப நெசவு பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட கை அந்த மிஷின்ல பட்டுரும். இவருக்கு பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வருது. இவருக்கு வெளியில இருந்து ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. அப்பதான் இந்த மனு ஒரு பிளான் போடுறாரு, நம்ம பேசாம இந்த ஜெயில விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. ஒரு தண்ணி லாரி வருது. அந்த தண்ணி லாரியோட டேங்க்ல எகிரி குவிச்சு இந்த ஜெயில விட்டு வெளியே போயிடலான்னு இவரும் அந்த தண்ணி லாரியோட டேங்க்ல உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா இங்க இருந்த கைதியை காணும்னு அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு. அங்கேயும் அலர அடிக்குது. இந்த தண்ணி லாரியும் கரெக்டா வெளியே போற டைம்ல எல்லா கேட்டையும் பூட்டிடுவாங்க. இந்த மனுவை ஜெயில இருக்க அந்த போலீஸும் பிடிச்சிருவாங்க. இவரை போட்டு பயங்கரமா அடியடி நடிக்கிறாங்க. இவரை தூக்கி ஒரு இருட்டான ரூம்ல போட்டுருவாங்க. இவருக்கு புரிய வருது, இனிமேல் நம்மளால இந்த ஜெயில விட்டு வெளியவே வர முடியாது, நம்ம அவ்வளவுதான், பிரியாவது இனிமேல் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு. பிரியா மனுவை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த மனு பாத்தீங்கன்னா பிரியாவை இதுதான் லாஸ்டா பாக்க போறாரு. இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரியா பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு இவரு உள்ள போறாரு. பிரியாக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. பிரியா, இனிமேல் என்ன வெளியெல்லாம் கொண்டு வர முடியாது, அது எனக்கே நல்லா தெரிய வந்துருச்சு, நீ உன்னோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாத, இனிமேல் நீ என்ன பத்தி கவலைப்படாத, என்ன பார்க்கவும் நீ வராத, உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கைய அமைச்சுக்கோ, என்ன நடந்தாலும் நீ பாட்டு பாடுறத மட்டும் விட்டுறாத அப்படின்னு ஒரு லெட்டரை பிரியாக்கு எழுதி அனுப்புவாரு. இதை பார்த்து பிரியாக்கு மனசே இருக்காது. அவங்க மனசுடைஞ்சு பயங்கரமா அழுகிறாங்க. இந்த பிரியாவும் மனு பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு வராங்க. ஆனா இந்த மனு இருக்கார்ல பிரியாவை பார்க்க போகவே மாட்டாரு. ஆனா இந்த பிரியா விட மாட்டாங்க. டெய்லி இந்த மனு பாக்குறதுக்கு கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்து அவரை பாக்குறதுக்கு டெய்லியும் ஜெயிலுக்கு வராங்க. ஆனா இந்த மனு பாத்தீங்கன்னா வரவே மாட்டாரு. பயங்கரமா அழுகிறாங்க, ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்படியே சில மாசங்கள் கூட போகுது. ஆனாலும் இந்த மனு பாத்தீங்கன்னா பிரியாவை பார்க்க வரவே மாட்டாரு. இந்த பிரியாவும் டெய்லி அந்த கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த ஜெயில மனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மனுவும், சரி பிரியா இத்தனை வாட்டி வராங்களே, சரி நம்ம போய் பாக்கலான்னு வெளியே கிட்ட வர வருவாரு. ஆனா அதுக்கப்புறமா நம்மளால பிரியாவோட வாழ்க்கையும் இப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பிரியாவை பார்க்க போனவரு திரும்பி வந்து கோவத்துல ஒரு பானையை தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிறாரு. இவரை மறுபடியும் அந்த ஜெயில இருக்க அந்த இருட்டு ரூம்ல தூக்கி போடுறாங்க. இப்படியே ரொம்ப நாள் போகுது. இந்த பிரியாவும் டெய்லி இந்த மனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கே ரொம்ப வெறுப்பாயிரும். இவங்க டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்த கேசரி தூக்கி போட்டுட்டு நம்ம இனிமேல் உயிரோடய இருக்க வேணான்னு ஒரு பெரிய பில்டிங்க்கு மேல வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களும் குதிக்கலான்னு போறாங்க. அப்பதான் இவங்களுக்கு அவங்களோட அம்மாவும் தம்பியும் ஞாபகத்துக்கு வராங்க. சரி இனிமேல் நம்ம அம்மாக்காகவும் தம்பிக்காகவும் அது வாழ்வோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பிரியாவோட அம்மாவும் இவங்களை கல்யாணம் பண்றதுக்காக ஒரு மாப்பிள்ள எல்லாம் பாத்துருப்பாங்க. இந்த பிரியாவும், சரி இனிமேல் நமக்காக வாழாம நம்மளோட அம்மா தம்பிக்காக வாழலான்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் ஜெயில அங்க இருக்க கைதிகளுக்கு எல்லாம் ஒரு கார்டு கொடுக்கறாங்க. இந்த ஜெயில அதிகமா வேலை செஞ்சா இந்த கார்டு மூலமா நீங்க யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாம், அதுக்கான கார்டு தான் இது அப்படின்னு அங்க இருக்க கைதிகளுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க. மனு அந்த கார்டை வாங்குறாரு. இவருக்கு பிரியா கிட்ட பேசணும்னு தோணுது, அதனால இவரு பிரியாவோட வீட்டுக்கு போன் பண்றாரு. ஆனா அந்த போனை பிரியாவோட தம்பி தான் எடுக்கிறான். என்னடா பிரியாவும் அம்மாவும் எங்க போனாங்க அப்படின்னு இந்த மனு கேக்கு
இருக்கிறாரு. அதுக்கு பிரியாவோட தம்பியும் அக்காக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மனுக்கு மனசே இருக்காது. அந்த பையன்கிட்டயும், எனக்காக நீ ஒரு உதவி பண்ண முடியுமா, நான் போன் பண்ணேன்னு பிரியா கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஒரு சாதாரண 12,000 வாங்குற ஒரு சாமானியன் தன்னோட காதலுக்காகவும் காதலிக்காகவும் கடலுக்கு பக்கத்துல ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில இவரை இப்படி ஏமாத்தி ஜெயில இருந்து வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மனு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயங்கர கோபமா ஓடி வராரு. அந்த சோமு இருக்கான்ல, இவனை அடிக்கடி பிரியா பத்தி தப்பா பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் மொத்தமா மனுக்கு ஞாபகம் வந்து இந்த சோமு போட்டு அந்தடி அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிரியாக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. இந்த மனு சோமு அடிச்சதுனால சோமுவோட மொத்த கேங்கும் வந்து இந்த மனுவை போட்டு பயங்கரமா அடி அடி நடிக்கிறாங்க. இந்த ஜெயில இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இந்த மனுக்கும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இந்த 10 வருஷம் ஃபுல்லாவே பிரியா அனுப்பி வச்ச அந்த டேப் மூலமா பிரியாவோட வாய்ஸ கேட்டுட்டு பிரியாவோட நினைவுகளோட இந்த 10 வருஷத்தை ஜெயிலே இந்த மனுவும் கழிக்கிறாரு. இப்ப 10 வருஷம் கழிச்சு வெளியே வராரு. இதோட இந்த சப்தசாகர தாச்சையல்லோ சைடு ஏ அப்படிங்கிற படம் முடியுது. இதுக்கப்புறமா இந்த படத்துக்கு சைடு பீன் இருக்கு. அதுல மனு எப்படி ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த பிரியாவை மறுபடியும் பாக்குறாரு, பிரியாவோட வாழ்க்கை எப்படி போகுது, இந்த மனுக்கு ஏற்படுற ஒரு புதிய காதல், அந்த பிரபு சோமுனு இவங்களெல்லாம் பழி வாங்குறது, அந்த மாதிரியான சைடு பீக்கான ஒரு ட்ரெய்லரும் இந்த படத்துல காமிப்பாங்க. அந்த சைடு பீ வந்தாதான் மனுவோட வாழ்க்கையில இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சைடு பீ படத்துக்காக யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சப்தசாகர தாச்சையலோ சைடியே இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.